நேயர்கள் அனைவரையும் ஜியா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் பேசுவதற்காக காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் 13 மாதங்களில் ஒரு வருடமும் ஒரு மாதம் எடுத்துக்கிடும், 12 என்கவுண்டர்கள். என்கவுண்டர்கள் என்றால் மக்களுக்கு தெரிந்தால் என்றால் படுகொலைகள் நடந்திருக்கிறது, அவ்வளோதான். 13 மாதங்களில் அரசு 13-12 பேரை படுகொலை செய்திருக்கிறது. எதை மறக்க பார்க்கிறது விளம்பர அரசு என்ற தலைப்பில் நாங்கள் இந்த விவாதத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். பொதுவாக சமூக சீரழிவுகள், போதை கலாச்சாரங்கள், வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான மிக மோசமான நிலைப்பாடுகள், கஞ்சா கலாச்சாரம், இப்படியெல்லாம் நடந்து வருகிற தமிழ்நாட்டில் அவற்றில் ஈடுபடுகிற கூலி கொலையாளிகளும் கூட இப்பொழுது அதிகரித்திருக்கிறார்கள். தென் மாநிலங்களில், தென் மாவட்டங்களிலிருந்து வட மாவட்டங்களுக்கு வருவது, ஒருவரை கொலை செய்வதற்கான காசை பெற்றுக்கொண்டு என்ன கலாச்சாரம் என்பது எங்களுக்கு புரியவில்லை. சாதாரணமாக ஒரு பயங்கரவாதி என்றால் அவரை குறித்து பேசுகின்ற போதோ இந்தியாவிலே வெளியூரிலிருந்து பயங்கரவாதிகள் வந்துவிட்டோம் என்று நாங்கள் கடுமையாக பேசுகிறோம். அதில் சமாதானம் செய்ய வேண்டிய தேவையில்லை, அது பயங்கரவாதம்தான். சக மனிதர்களை படுகொலை செய்வதற்கு எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் செய்கின்ற இந்த கூலிப்படைகளை அரசு கருவறுக்க ஏன் மறுக்கின்றது? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே உண்மையில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையிலே ஆம்ஸ்ட்ராங் போன்ற மிகப்பெரிய பகுஜனுடைய கட்சி தலைவர் படுகொலை செய்யப்பட்ட போதும் கூட இதுவரை யாரும் அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்களாக நம்மால் ஆதாரம் காண முடியவில்லை. காரணம், அரசு இதை ஒரு சிந்துபாத் கதையாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக தொடர்கின்ற குற்றவாளிகளாக சந்தேகத்தின் பால், சஸ்பீசியஸ் என்று சொல்லலாம், பலவித மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது இவர்களை எல்லாம் கைது செய்து விசாரணை குண்டில் ஜுடிஷியலி என்று சொல்லக்கூடிய நீதிமன்றங்களுக்கு முன்னால் நிறுத்த வேண்டிய மரபு இருக்கின்ற போது படுகொலை செய்கிறது, என்கவுண்டர்களை போட்டு தள்ளுவது என்பது உங்கள் புரிந்த பாசையிலே எந்தவித அரசு நடக்கிறது, எதை மூடி மறைக்க பார்க்கிறது விளம்பர அரசு? இது ஒரு பெரும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது ஒட்டுமொத்த சமூகத்திலும். நாம் இது குறித்து பேசப்போகிறோம். இதில் மட்டுமல்லாமல் தொடர் பல செய்திகளும் இதோடு இணைந்திருக்கிறது. இந்நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு காவல்துறையினுடைய ஓய்வு பெற்ற ஆய்வாளர், முன்னாள் ஆணையாளர் திரு ராஜாராம் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா வாங்க. உயர்நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி, பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன், நம்முடைய இணைப்பின் வெளிப்புற படப்பிடிப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக தொடர் ஆசீர்வாதம் அவர்கள் இருக்கிறார். ஆசீர்வாதம், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா கேட்குது ஆசீர்வாதம். இந்த தலைப்பை நான் இப்போ முதல்ல கொஞ்சம் இந்த என்கவுண்டர் விஷயமாக சின்ன விளக்கங்களை கொடுத்துருக்கிறேன். திமுக அரசு 13 மாதங்களில் 12 பேரை படுகொலை செய்திருக்கிறது. அரச படுகொலை, என்கவுண்டர், இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீங்க? இது அரச படுகொலையை நாங்கள் எப்படி யூகிப்பது? வணக்கம் அனைவருக்கும், வணக்கம். இது ஒரு 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 இந்த மோதல் சாவு, போலி மோதல் சாவு, என்கவுண்டர் என்பதை மனித உரிமை தளத்திலிருந்து, மக்கள் கண்காணிப்பு தளத்திலிருந்து நான் சொல்வது, இது ஒரு வகையான போலி மோதல் சாவு, திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு போலி மோதல் சாவு. நான் உறுதியாக சொல்வது என்றால், களத்தில் நின்று நான் பேசுறவன். இந்த இந்த டிபேட்ல இருக்கிற யாருமே களத்துக்கு போனதில்லை. இந்த கடந்த 2-3 கடந்த இந்த மாதத்தில், இந்த 2 மாதத்தில் நடந்த மோதல் சாவு சம்பந்தமாக களத்திற்கு சென்று சந்தித்தவன் நான். களத்தில் பாதிக்கப்பட்டவரோடு நிற்கக்கூடிய நபர் நான். எல்லா மோதல் சாவுகளுமே போலி மோதல் சாவுகள். இங்க எதுவுமே போலீஸுக்கும் ரவுடிகளுக்கும் எந்த சம்பவத்திலையும் மோதல் நடந்ததல்ல. குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்வேன். 10/10/2021 ஸ்ரீபெரும்புதில் ஏரியில் வைத்து முர்தாசா என்கிற ஒரு வட இந்திய நபரை சுட்டுக் கொள்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டது என்றால், அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதிரில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மார்க்கில் பணியாளர்களை 2 பேரை வெட்டிட்டு பணத்தை கைப்பற்றிட்டு போனதாக அவரை வந்து சுட்டுக் கொள்றாங்க. ஆனா 2வது விசாரிச்சா பணத்தை கைப்பற்றிட்டு போன நபர் வேற. அதே மாதிரி இப்ப கடைசியா நடந்திருக்கக்கூடிய சீலிங் ராஜாவினுடைய கோழி மோதல் சாவு, திருவேங்கடத்தினுடைய வீட்டிற்கு சென்றவன், அவருடைய அப்பாவை நேரடியாக சந்தித்து சென்றவன்,
அத்தனை கோடி இத்தனை கோடி கைமாறி இருக்கு, இத்தனை லட்சம் கைமாறி இருக்கு, இத்தனை இத்தனை பணங்கள் இவர்களுடைய கணக்குல இருக்கு, இப்படி வந்து போலீஸ் ஒரு தரப்புல சொன்னா கூட திருவேங்கட வீட்டிற்கு சென்று நான் பார்க்க பொழுது கஞ்சிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவருடைய தகப்பனாரை பார்த்தேன். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இங்க சொல்லப்படக்கூடிய தகவல்கள் வேற. திருவேங்கடத்தை கூப்பிட்டு அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கும் போது கொலை செய்யப்படுகிறார். திருவேங்கடம் சரண்டர் ஆகிறாரு, ஆம்ஸ்ட்ராங் வழக்குல சரண்டர் ஆகிறாரு. உண்மையான போலீஸ் நேர்மையா விசாரணை செய்யணும்னா திருவேங்கடம் என்ன சொன்னாருங்கிற விஷயத்த வெளியில இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. சீலிங் ராஜாவை முதல் நாள் கைது செய்யறாங்க, ஆம்ஸ்ட்ராங் வழக்குல சீலிங் ராஜா என்ன சொன்னாருங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வரல. அப்போ இந்த போலி மோதல் சாவுங்கிறது இவர்கள் சொன்ன விஷயத்தை மறைப்பதற்காக செய்யப்பட்டதாகத்தான் நாங்கள் சந்தேகப்படுகிறோம். அதுதான் நிதர்சன உண்மை. இதற்கு முன்பாக நடந்த என்கவுண்டருக்கும் கடந்த 2 மாதமாக நடக்கக்கூடிய என்கவுண்டருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த என்கவுண்டர்ங்கிறது போலீஸ் திட்டமிட்டு செய்த என்கவுண்டர். இப்ப நடக்கக்கூடிய இந்த என்கவுண்டர், இந்த போலி மோதல்ங்கிறது, இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறது. இது ஆம்ஸ்ட்ராங்கினுடைய வழக்கினுடைய உண்மை வெளியில வரக்கூடாது என்பதற்காக செய்யப்படக்கூடிய இந்த போலி என்கவுண்டர், இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, திமுக ஆட்சியில் வந்து 16 என்கவுண்டர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆபத்தை நோக்கி தமிழகத்தை நகர்த்தி கொண்டு செல்றார்கள். ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு, இந்த மாதிரி காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்த அன்னைக்கு ஒரு ஃபார்மர் டிஜிபி, பேரை சொல்லி நான் கடமைப்பட்டுள்ளேன், வெளிப்படையா சொல்கிறேன், டிஜிபி ரவி சொல்கிறார், 2016 எங்களுடைய கிட் லிஸ்டில் இருந்தார் என்று. தெரியாமல் கேட்கிறேன், இதேதான் ரவுடிகளும் சொல்றாங்க, 2015 அவனை நான் போடன்னு நினைச்சேன், தப்புஸ்தான். ஒரு டிஜிபியாக இருந்தவர் இன்னைக்கு வந்து அரசினுடைய பணத்தை, ஓய்வு பணத்தை, எங்களுடைய வரி பணத்தை வாங்கக்கூடிய ஒரு டிஜிபியா இருந்தவர் எங்களுடைய கிட் லிஸ்ட்ல இருந்தார்னு வெளிப்படையா சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில மனித உரிமை ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. ஒரு 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 சட்டவிரோதமாக பேசக்கூடிய ஒரு நபர் என்ன வார்த்தையை பயன்படுத்துவாரோ, நான் போட நினைச்சேன், என்னுடைய லிஸ்ட்ல அவன் இருந்தான், அதே டோன ஒரு டிஜிபி பயன்படுத்துறாருன்னா வளரும் சமூகம் எப்படி பார்க்கும், இந்த கல்வி, இந்த இது அவர் சொல்லி கொடுத்த இந்த பாடம் இந்த இளைஞர்களுக்கு எப்படி போய் சேரும். சினிமா படத்துல ரவுடிகளை சுடுவது போல் இருக்கக்கூடிய மனநிலையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கமிஷன் வந்திருக்கிறார். அவரை அவருக்கு கீழ இருக்கக்கூடிய டிசி ஏசி யார் சொல்வதையும் அவர் கேட்பதில்லை. வந்தவுடனே என்ன சொன்னாரு, ரவுடிகளுடைய பாசையில தான் பேசும். அப்படி என்ன பாசை, சட்டத்துல ஏதாவது இருக்கா ரவுடிகளுக்குன்னு ஒரு பாசை, ரவுடிகள் போலீஸ்க்கு ஏதாவது சட்டம் இருக்குதா, என்கவுண்டர் பண்ணுவதற்கு ஏதாவது சிறப்பு சட்டங்கள் இருக்குதா? அப்ப ஒரு கமிஷனர் ரவுடிகளுக்கான பாசையில் பேசுவார்னா பொறுப்புல எடுக்கும் பொழுதே சட்டவிரோதமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை, இதை இங்க கேட்பதற்கு நாதியற்ற ஒரு நிலை இருக்கிறது. நன்றி. ரொம்ப தெளிவாக உணர்ச்சி பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நடந்த விவகாரங்களை சொல்கின்ற ஆசீர்வாதமுடைய கருத்தை எடுக்கின்ற போது இந்த போன படுகொலைக்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கிறதோ என்று என்ன தோன்றுகின்றது? அப்படித்தான் ஆசீர்வாதத்தினுடைய கருத்து அப்படித்தான். ஒரு மூத்த அரசியல் தலைவராக பகுஜனுடைய தலைமையாக பொறுப்பில் இருந்தக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை அது ஒரு பட்டப்பகல் படுகொலை தான். 7 மணிக்கு மிக முக்கியமான இடத்திலே நடந்திருக்கின்றது. ஆனாலும் என்கவுண்டரை குறித்து இது ஒரு அரச படுகொலையாகத்தான் நீங்கள் சொல்கின்றீர்கள். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை நாம் தொடர்ந்து பேசுவோம். ஆசீர்வாதம், காவல்துறை ஆணையாளர் ஐயா ராஜாராம் தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் அவர் நான் களத்தில் இருந்து பேசுகின்றேன் என்கிற சில பாயிண்ட்ஸை வச்சர். ஒரு படுகொலைகள் நடக்கின்ற போது மக்களின் மனங்கள் என்ன சொல்கிறது என்றால், கோவையிலே நடந்த படுகொலையின் போது கூட அவன் கொல்லப்பட்டது சரிதான் என்று சொல்கிறார்கள் பொதுமக்கள். ஒரு ரவுடியை போட்டு தள்ளுகிறார்கள் அப்படி அவங்கள பாடல, சரிதான், பழிக்கு பழி, உணர்ச்சிவசமாக. ஆனால் சட்டம் ஒன்று இருக்கிறது, அரசியல் ஒன்று இருக்கிறது, மரபு ஒன்று இருக்கிறது, சவரினிட்டின்னு ஒன்று இருக்கிறது, எல்லாமே இருக்குது, லெஜிடிமேஷன் ஒன்று இருக்கிறது, ஜுடிஷியல் ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி போட்டு தள்ளுவது என்று கொச்சியான வார்த்தைகள், கலோக்கியல் வார்த்தைகள் இதெல்லாம் அவர் சொல்கிறார், எப்படி பார்க்கின்றீர்கள்? ஒரு காவல்துறை உங்களுடைய பிரிவில் எப்படிப்பட்ட விஷயங்களை கையாண்டீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அதாவது அந்த என்கவுண்டர் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. சரி, நான் 35 ஆண்டுகள் காவல்துறையில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றேன். இந்த சென்னை மாநகரில் தான் கமிஷன் எந்த என்கவுண்டரும் பண்ணதில்லை. அதற்கு மாறாக ஒரு 30 கொலை குற்றவாளிகள் அவங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன், 30 பேருக்கு. ஆமாம், அதனால் மேடம் ஜெயலலிதா அவங்க சிஎம்மாக இருக்கப்போ எனக்கு வந்து ஒரு கோல்டு மெடல் கொடுத்தாங்க, எக்ஸலன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட்.
அது மாதிரி காவல்துறையில் வந்து நீதிமன்றம் மூலம் தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் நியாயம், அதுதான் வழிமுறை. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நடக்குது. இது நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுனா, அதாவது சமீப காலங்களில் ரவுடிகளின் ராஜ்யம் ரொம்ப பெரிய அளவில் விரிந்து இருக்குது. இப்போது காக்கா தூப் பாலாஜின்னு சொன்னார், அவர் வந்து வடசென்னையில் அவர் தான் நம்பர் ஒன் ரவுடி. காக்கா தூப் பாலாஜி தென் சென்னை, அங்கே வந்து யாருன்னா சிடி மணி. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேரும் காரில் போகையில் வடசென்னையில் இன்னொரு பெரிய கும்பல் இருக்குது, அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் சம்போஸ் செந்தில்னு, அவங்க குரூப் வந்து மவுண்ட் ரோடில் போகையில் காரில் வெடிகுண்டு வீசுகிறாங்க. யார் தப்பிச்சு போனால்? காக்காத்தோப்பு பாலாஜி மீது. காக்காத்தோப்பு பாலாஜி, சிடி மணி ரெண்டு பேரும் காரில் போகிறாங்க. காரில் போகிறாங்க. அவங்க வந்து ஒரு வழக்கறிஞரை ஹைகோர்ட்டில் பார்த்துட்டு மவுண்ட் ரோடில் வராங்க. கரெக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணி வந்து இவங்க எந்த பக்கம் வராங்கன்னு தெரிஞ்சு தென்னம்பட்டை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கே ஒரு டீம், பிரிட்ஜில் ஒரு டீம், அதை தாண்டி அந்த டிஎம்எஸ் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் ஒரு டீம், ஏஜிஎஸ் ஆஃபீஸ் பக்கத்தில். ஒரு இடத்துல தப்புனா இன்னொரு இடத்துல போட்டுடணும் அப்படின்னு சொல்லி. அப்போது இவங்க பிரிட்ஜு மேலே இருந்து இறங்கையில் வெடிகுண்டு வீசுகிறாங்க. இதை இவங்க கவனிச்சிடுறாங்க. கவனித்து அந்த இது இருக்குல்ல காமராஜர் அரங்கம், அதுலேருந்து ரைட்டில் திரும்பி அதில் போக முடியாது, சின்ன ஒரு வழி இருக்கும், டூ வீலர் சின்ன வழி கொஞ்சம் முன்னாடி. ஆமாம், அதில் வந்து இவங்க வண்டியை அந்த பக்கமாக போய் ஆப்போசிட்டில் வண்டி வர்றதில் வேகமாக போகிறாங்க. அவங்க வந்து உஷாராயிட்டாங்க. இப்போ இவன் இந்த பக்கம் துரத்திட்டு வந்தவன் இங்கேருந்து வெடிகுண்டை வீசுகிறான். ஓ, அந்த பக்கம் வரல, அந்த பக்கமாக வீசுறான். அதுக்கு முடி காரு போய் ரைட்டில் திரும்பி. இது வந்து இவ்வளோ 2020 நடக்கக்கூடிய சம்பவம். இதில் மக்கள் மவுண்ட் ரோடில் பட்ட பகலில் நடக்கு. மக்கள் எவ்வளோ பெரிய பதப்பதைப்புக்கு ஆளாயிருப்பாங்க. ஆமாம், அது இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிடி மணி, அதாவது நம்ம பிரதமர், நம்ம ராஷ்டிரபதி, அவங்களுக்கு தான் குண்டு துளைக்காத கார், அதை மாதிரி ஒரு காரை வாங்கி டெல்லியில் ரெடி பண்ணியிருக்காரு. யார்? சிடிமணி. ஆமாம், இதிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு இருக்காங்க. இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத இவங்க ஒரு ராஜ்யம், வடசென்னையில் ஒரு ராஜ்யம், தென் சென்னையில் ஒரு ராஜ்யம், தாம்பரத்தில் ஒரு ராஜ்யம், இதுக்கெல்லாம் பல கோடி ஆகும் ஐயா. அதான் அவங்ககிட்ட இருக்கு ஒரு காவல்துறை. நீங்கள் சொல்கிறது பெரிய தகவல் தமிழ்நாட்டு மக்களுக்கு. டெல்லியில் ஒரு ரவுடிகள் குண்டு துளைக்காத கார் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆமாம், வேளச்சேரி அந்த பக்கம் மடிப்பாக்கம் அந்த பகுதியெல்லாம் எந்த இடம்லாம் காலியா இருக்கோ அதை கண்டுபிடிச்சு, அதுக்கு யார் ஓனர்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் அதுக்கு ஒரு டீம் அதை பார்த்து எந்த டேட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ. இப்போ நீங்க தான் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா அதே டேட்டு நீங்க வந்து ராமன் சாருக்கு அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுது. டபுள் டாக்குமெண்ட். இப்போ இவங்க ஆளு வந்து ஒருத்தர் உள்ள வந்து பூந்து கொடுப்பாரு, எனக்கு தகவல் கிடைக்க நான் வெளியூர்ல இருப்பேன், அதுக்கப்புறம் நான் வருவேன். நான் வந்ததுக்கப்புறம் இல்லைங்க அவர் டாக்குமெண்ட் வச்சு ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போனா போலீஸ் ஸ்டேஷன் சிவில் நேச்சர், நீங்க கோர்ட்ல போய் பாத்துங்க அப்படிம்பாங்க. அப்போ இவங்க சின்ன சின்ன லேண்ட்ல போக மாட்டாங்க, பெரிய பெரிய லேண்ட், கோடிக்கணக்கில் உள்ள லேண்ட், பல கோடிக்கணக்கான. ஆமா, அதுல வந்து உள்ள போந்துட்டு அப்புறம் பஞ்சாயத்து பண்ற மாதிரி. இப்ப நீங்க வாங்கினதை வந்து ஒரு 30 லட்சம் தானே வாங்கிருக்கீங்க, ஒரு ஒரு கோடி வாங்கிட்டு நீங்க போயிருங்க, எதுக்கு போட்டு அவருக்கு ரவுடி பசங்களாம் சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்களே வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. பஞ்சாயத்து பண்ணி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது உயிர் காப்பாத்துன்னு அவங்க கிடைச்ச வரைக்கும் லாபம் வாங்கிட்டு போயிருவாங்க. ஒன்றும் இப்படியே 1000 கோடிக்கு சொத்து அவருக்கு இருக்கான். யாரு? அந்த சிடி மணிங்கிற. அப்ப எதுக்கு குண்டு துளைக்காத கார் செய்ய மாட்டாரு? ஆமா, எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால இப்படி பண்றாங்க. நான் இதுக்கெல்லாம் வந்து இவங்க சுட்டது நியாயம்னு சொல்லலை, அதாவது என்கவுண்டர் பண்ணது நியாயமா இல்லையா அப்படிங்கிறது ஒவ்வொரு என்கவுண்டருக்கும் ஒரு நீதித்துறை நடுவர் விசாரிக்கிறாங்க. எஃப்ஐஆர் போட்டு அவங்க கையில் கொடுத்துருவோம், அவங்க தான் அதை விசாரிக்காங்க. சம்பவம் நடந்த இடத்த பார்க்குறாங்க, அங்கே போய் பாடியை பார்க்குறாங்க, இன்க்வெஸ்ட் பிரேத விசாரணை நடத்துகிறாங்க, பிரேத பரிசோதனை பண்ணதுக்கு ரிக்வஸ்டேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரேத பரிசோதனை வந்து 2க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் பண்ணணும், அதை வீடியோகிராஃப் பண்ணணும், அந்த வீடியோவும் எஃப்ஐஆரும் மனித உரிமை கழகத்துக்கு போகணும். 2 மாதத்துக்குள்ளே இங்கே விசாரித்து ஒரு ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேரலாக காவல்துறையில், சுட்ட காவல்துறையில் வேறு சிபிசிஐடி மாதிரி அவங்கள வச்சு விசாரித்து அதுவும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த 2 ரிப்போர்ட்டையும் சீர்தூக்கி பார்த்து உள்துறையில் ஒரு முடிவெடுத்து இது வந்து ஜஸ்டிஃபைடு இல்லைனா அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணுவாங்க. ஜஸ்டிஃபைடுனா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சுது. அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னா அவங்க இந்த சுட்ட காவல்துறை அதிகாரி மேலே கொலை வழக்கு தொடரப்படும். ஓ,
இதுதான் சட்டம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. காவல்துறையும் கவனமாக கையாளணும். ஆமா, அதாவது இப்ப வந்து ஒவ்வொரு விஷயம், இப்ப சார் சொன்னாரு மூணு என்கவுண்டர் சொன்னாரு, நம்ம இந்த மூணு இல்ல எத்தனை என்கவுண்டர் எடுத்தாலும், அதாவது காவல்துறை இல்ல நீதித்துறை அவங்களோட கஸ்டடியில இருக்கக்கூடிய ஒரு இறந்து போனால் அதுக்கு வந்து நீதித்துறை நடுவரை தான் விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் முடியும். அதுதானே உலகம் முழுவதும் அந்த பேஸ்ல தானே இருக்கு. இல்லை, இதில் என்ன இருக்கு, காவல்துறை பிடிக்க போகையில் ஒருத்தர் தவறி விழுந்து இறந்து போயிடுறாரு, அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா ஆர்டிஓ என்கொயரி. கஸ்டடிக்கு வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து நீதித்துறை நடுவர். சார், இந்த மாதிரி வழிமுறைகள் இருக்கு. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இறந்து போனவங்களோட உறவினர்கள் விக்டிமைஸ் அந்த வந்து விசாரிக்கிற நீதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து அவங்களோட குறைகளை சொல்லலாம். இது இப்போ இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இது உண்மை இல்லை அப்படிங்கிற அவங்களோட குறைகளை சொல்லலாம். அதையும் தாண்டி மனித உரிமை கழகம் அங்கே போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதையும் தாண்டி ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வசதிகள் இருக்குது, அவங்களோட குறைகளை சொல்கிறதுக்கு வசதிகள் இருக்குது. ஆனால் இறந்து போனவர்கள் இந்த நடந்த முறைகள் அப்படிலாம் எப்படி நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அவர் களத்தில் இருந்திருக்கார், பார்த்துருக்காரு சொல்லிட்டேன். எனக்கு வந்து நான் ரிட்டையர்ட் பர்சன், இருக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய காலத்தில் நீங்கள் அம்மாவுடைய இதில் வந்து காசிமேடு வடசென்னை பகுதியில் பொறுப்பில் இருந்தீங்க. ஆமாம், ஒரு 30 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தீர்கள். என்னோட சர்வீஸ் மூலமே நான் சர்வீஸ் மூலம் யாரும் என்கவுண்டர் பண்ணல. என்கவுண்டர் பண்ணா என்ன தண்டனை போலீஸ் துறைக்கு ஃபேக்கா பண்ணாங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ நம்ம காவல்துறை அதிகாரிகிட்ட பேசிட்டோம், அதே சமயம் மக்கள் கண்காணிப்பகம் அவருடைய ஒருங்கிணைப்பாளர் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். இப்போ மூணாவது நாம் பேச போகிறது யார்கிட்டன்னா, வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், உச்சநீதிமன்றத்திலும் பல வழக்குகளில் இவர் ஆஜராக இருப்பார், மரியாதைக்குரிய திரு ராமமூர்த்தி ஐயா. உங்கள் தரப்பில் உள்ள உகார்த்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி போலி என்கவுண்டர் நடக்கு பாருங்கள், இது விஷயமா என்னங்கிறலாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, இவங்க ரெண்டு பேரும் சொன்னதுக்கு கூடுதலாக நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. சரி, ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது, மக்கள் வந்து இது போன்ற என்னது கடுமையான குற்றவாளிகள் மீது இந்த மாதிரி என்கவுண்டரில் சுட்டுக்கொள்கிறத வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக, இது வந்து அவர் நம்ம ஆசீர்வாத நண்பர் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய மனித உரிமைகள் இஷ்யூவாக எடுத்துக்கொண்டு அது ஒரு பிரச்சனையாக, ஒரு தேர்தல் பிரச்சனையாக கூட, எங்கேயுமே சிறிய அளவில் கூட ஒரு தேர்தல் பிரச்சனையாக கூட எந்த இடத்துலையும் ஆகிறது இல்லை. அது நடைமுறையில் நான் பார்க்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். அது நடைமுறை, அது ஏன்னா அந்த பர்டிகுலர் ரவுடியாளால் பாதிக்கப்பட்ட, அது நன்மை அடைஞ்ச ஒரு 4 பேர் இருந்தால் அந்த ரவுடியால் பாதிக்கப்பட ஒரு 100 பேர் 150 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இவனெல்லாம் போட்டு தள்ளது கரெக்டுன்னு சொல்லிட்டு அவன் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனுடைய தாக்கம் வந்து இருக்குன்னா, ஒரு கருத்து உருவாக்கம் வந்து மக்கள் மத்தியில் வந்துருன்னா போலீஸார் செய்தது நியாயம்னு தான் உருவாக்கம் ஏற்பட்டு கருத்து உருவாக்கம் வந்துடுது, இயல்பாகவே வந்து இயல்பாகவே வந்து. ஆனால் இதில் வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுல திசை திருப்புகிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் எதுக்காண்டி வரேன்னா, இப்போ ஒரு அறிக்கை வந்திருக்கின்றது, தமிழகத்தில் போதை மருந்து கடத்தல் வந்து மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் வந்து இப்போ பஞ்சாபுக்கு அடுத்து 2 இடத்துல இருக்கிறோம், வெகு சீக்கிரமாக பஞ்சாபை முந்திவிடுவோம்னு சொல்கிறாங்க. சரி, அதில் அதிர்ச்சிகரமான தகவல் வந்து, சீருடை அணிந்த போலீஸ்காரர்கள் கிட்டத்தட்ட 850 பேர் இந்த போதை மருந்து கடத்துபவர்களுடன் வந்து தொடர்பு இருக்கின்றது. அது மிக முக்கிய நாளிதழில் செய்தியாக வர வந்துட்டு அரசு அதிகாரிகள் தமிழ்நாட்டில் 850 பேர் இந்த அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லை சார், சிறுடை அணிந்தவர்கள் தான் எல்லாருமே. அப்படியா? அப்படிதான் அப்படிதான் அந்த அறிக்கை சொல்லுது. இல்லை, அதிகாரிகள் வருது, அரசு போலீஸ் தரேன்னு சொல்றீங்களோ? போலீஸ் தான், வேற மற்ற அதிகாரிகள் ரொம்ப கம்மி அதிகாரிகள் இருக்கலாம், அது கொஞ்சம் தான் இருக்கலாம், இருக்கலாம். பெரும்பான்மையான காவல்துறை இந்த மாஃபியாக்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். நான் காவல்துறைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப குழப்பறீங்களே. 20,000 பேர், 30,000 பேர் இருக்க போலீஸ்ல ஒரு 850 பேர் வந்து தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னு எப்படி அழைக்கிறது? இப்போ வந்து எப்படி அழைக்கிறது? இல்லை, என்னுடைய கேள்வி வந்து என்னன்னா, அரசாங்கத்திற்கு இப்போ வந்து இந்த கடுமையான ரவுடிகளை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டீங்க, அதை விட கடுமையான குற்றம் செய்பவர்கள் இவர்கள், போதை மருந்து கடத்தல நேரடி தொடர்பு, நீங்கள் வந்து என்னன்னா இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து என்னன்னா விசாரணை இல்லாமலேயே நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணு, கவர்னர் மூலமாக டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு யூ கேன் டிஸ்பென்ஸ் வித் த என்கொயரி. அரசியல் சாசனத்திலே அதற்கான வழிவகை இருக்குது. இப்போ கவர்னருக்கு ஹேசிட்டி அணி டிஸ்கிரிட்ரி இருக்கு, அதான் ஸ்பெஷல் விசேட அந்தஸ்து இருக்கு. சட்ட ரீதியாக வந்து இந்த இந்த வழக்கில் வந்து இவர் மீது விசாரணை நடத்த தேவையில்லைன்னா இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குங்கிறத சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டா, வெரி குட், அவர் நீதிமன்றத்திற்கு போகலாம். நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் இவருக்கான இது கொடுக்கறது வந்து என்னென்னா சரியாக இருக்காதுங்கிறது வந்து அரசாங்கம் வந்து தாராளமாக வாதாடும். ஆக கிட்டத்தட்ட அந்த 850 பேரை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறது தான் வந்து இந்த அரசாங்கத்துக்கு முன்வைக்கிற மிக முக்கியமான கேள்வியாக இருக்கும். ரொம்ப ஷாக் நியூஸ் இல்லை,
850 பேருங்கிறது பெரிய எண்ணிக்கை. ரொம்ப ஷாக்கான நியூஸ்ல ஒட்டுமொத்தமாக வேலிகளே பயிர்களை மேய்ஞ்சிட்டுனா அப்புறம் யாரு தமிழ்நாட்டை காப்பாக்குறது? நீங்க சரியா சொன்னீங்க, இது வேலியே வந்து பயிரை மேயிற கதை. இதுதான் வேலி அல்ல, வேலிகள், மிகப்பெரிய வேலிகள். இதனுடைய விளைவு தாக்கம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, போலீஸார் மீதும் அரசாங்கத்தின் மீதும் மக்களுக்கு வந்து நம்பிக்கை போகும். நம்பிக்கை போச்சுன்னா அதனுடைய விளைவுகள் விபரீதமாகும். ஏன்னா நான் வந்து போலீஸார்கிட்டையோ நீதிமன்றத்திலையோ போனால் எனக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போ வந்து சட்டத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு நீதி வழங்குகின்ற ஒரு முறை வரும். அது வந்து இன்னும் காட்டாட்சியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம தமிழகம் போயிட்டுருக்கும்போது ஏன் இதை பற்றி அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறதான் அரசாங்கத்தின் மீது நான் வைக்கிறேன். ராமத்து சார், இந்த தமிழக உளவுத்துறை தயாரித்துல அந்த ரிப்போர்ட்டில் 850 அதிகாரிகளின் பெயர்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது செய்தியில். கடந்த டிசம்பர் மாதம் போதைப் பொருட்கள் விட்டு 22,447 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஒத்த ரெண்டு பேர் இல்லை, 22,000 பேர். அவர்களிடத்திலிருந்து 42,000 கிலோ கஞ்சா, 1,234 கிலோ கொக்கைன் ஹெரோயின், 74,412 போத மாத்திரை. இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்கு. பாருங்க எப்படிப்பட்ட சம்பவம் நடக்குன்னு பாருங்க. ஜூன் மாதம் வரை 4,500 இப்படி வந்தது. இந்த விஷயத்தில் போலீஸார் மற்றும் உயர் அதிகாரிகள் இதற்கு உடந்தையாக இருப்பதாகவும் பெரிய புள்ளிகள் பிடிபடவில்லை என்றும் கூறப்பட்டது. ஆகவே சிறு வியாபாரிகள் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ சொல்லுங்க, இப்போ அதில் மிக முக்கியமான செய்தி அப்படி வாசிட்டேன். இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டசபைக்குள்ள குட்கா பற்றின பிரச்சனையை எழுப்பினார். எழுப்பி அவருடைய சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியில் வந்தார். அப்படி வந்தார? பனியன் போட்டு. பனியனை போட்டு அது வெளியில் வந்தார். ஆமாம். ஆக உங்களுக்கு வந்து குட்கா மிகப்பெரிய பிரச்சனையாக தெரியும் போது, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் ஐயா அவங்க வந்து இப்போ தான் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிறீங்க, இந்த மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருட்கள் நடமாட்டம், ஸோ இதை பற்றி நீங்கள் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை? ஒவ்வொரு விஷயம் வெளியில் வரும்போது நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களுடைய அயலக அணியினுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து நேரடியாக அதில் ஜாஃபர் சாதிக், அண்ணன் ஜாஃபர் சாதிக் சாதிக்கு வந்து அது நேரடியாக அதில் தொடர்பு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ சார்ஜ் ஷீட் போட்டிருக்குது. சினிமா இந்த டைரக்டரா நடிகரா அமீர், அவர் மேலேயுமே வந்து குற்றச்சாட்டு வந்து இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக ஸோ இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் வந்து 850 பேரை நம்ம சொல்கிறோமே, இப்போ ஜாஃபர் சாதிக்கோ அமீரோ இவர்களெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு மிகவும் அணுக்கமானவர்கள், நெருக்கமானவர்கள், அதே இப்போ கட்சியில் பொறுப்பில் இருந்தவங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனை, உங்களுக்கு வந்து உங்கள் கட்சிக்கு ஒரு களங்கம் வருது அப்படிங்கிறதுனால அவர் கட்சி விட்டு வெளியனுப்பிச்சிருக்கிறீங்க. ஆனால் இது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதே மாதிரி ராமநாதபுரத்துலேயும் கீழக்கரையில் அந்த ஒரு திமுக ஒரு பிரமுகர்கிட்ட இருந்து தான் முன்னாடி கேட்பேன். 7-8 மாதம் இருக்குமே. ஸோ இந்த மாதிரி தமிழே ராமூர்த்தி ஐயாட்ட கேட்குறேன், இதில் மிக முக்கிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு கேள்வி சொல்லுங்கள், அதை சேர்த்து சொல்லிடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தமிழக அரசின் சார்பில் சீருடை பணியாளர்கள் உயர் அதிகாரிகளுக்கு செய்தியை வாசிட்டேன், நான் சொல்லலை, கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை, நான் வந்து கிட்டத்தட்ட 47 பின்பு தமிழ்நாட்டில் பல ஆட்சி நடந்திருக்கிறது. 850 உயர் அதிகாரிகள் சீருடை பணியாளர்கள் அரசு அதிகாரிகள் மாஃபியாக்களோடு கும்பல் செய்தி வந்திருக்கு, இது கேள்விப்பட்டது உண்டா? இல்லை, என்னுடைய தகவல் ஊர்ஜிதமாக இருந்தா நாட்டிலேயே மிக அதிகமான அளவில் வந்து தகவல் ஐயா அந்த பத்திரிக்கை நியூஸே வாசியாச்சு. 850 பேர் வந்து வேற எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தல பஞ்சாப்லேயே இருக்கிற மாதிரி தெரியல. போதைப் பொருள் கடத்தல அரசு அதிகாரிகள் உயர்நிலை மட்டத்தில் உள்ளவர்கள் இந்த போதை கடத்தல் கும்பலோடு தொடர்பில் இருக்கிறார்கள், அதான் முக்கியமானது. போதை கும்பல்ல 22,000 பேர் இருக்காங்க, அது வேற. 4 டன்னுக்கு மேல கஞ்சா, இது பிடிபட்டதுதான், பிடிவிடாம போயிட்டு இருக்கிறது எவ்வளோன்றது தெரியும். ஹெரோயின் 1 கிலோ எவ்வளோ தெரியுமா? 1,000,000, 1,00,000, 1,00,000,000. 1 டன் 1.5 டன் ஹெரோயின் 1,235 கிலோ தமிழ்நாட்டுடைய வரலாறு. அது 1 கிலோ 7 கோடி. 7 கோடி, அப்போ 1 டன் ஐயா 1.5 டன் என்ன கணக்கு இது? இதில் இதனாலலாம் வந்து என்னென்னா, அரசாங்கத்தினுடைய பேர் ரொம்ப கெட்டுட்ருக்குது. 2026 நம்ம வந்து ஆட்சிக்கு வரமாட்டோம்ங்கிறது ஆட்சியாளர்களுக்கு தெரியுது. கூட்டணி கட்சியினரே எப்போ இந்த கூட்டணியை விட்டு வெளியில் போகலாம், எப்படி, என்ன காரணம் சொல்லி வெளியில் போகலான்னு சொல்லிட்டு மதுவிலக்கிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. வைகோவே நான் வந்து என்னது திரு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதுதான் எனது கனவுன்னு சொன்னால் அவரே இப்போ வந்து வெளியில் வர்றதுக்கு எப்படி வெளியில் வர்றது, என்ன காரணம் சொல்லி வெளியில் வர்றதுன்ற ஒரு இதில் பெரியவர் வைகோ நான் வந்து தப்பாக சொல்ல, அப்போ கொஞ்சம் உணச்சுவசப்படுவார். நான் தப்பாக சொல்ல, ஐயா அவர்கள் உணச்சுவசப்பட்டிருக்காங்க, இப்போ கொஞ்சம் நிதானத்தில் பேசுவார். என்னென்னா
சரி, ஏதோ இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது அவர் ஒரு கல்வியாளர், ஒரு நாடாளுமன்ற எம்பியில் அவர் சிந்திப்பார், தவறான ஒரு இது பண்ணிட்டானோன்னு நீங்கள் இன்றைக்கி நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்த என்கவுண்டர்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நியாயமான நடவடிக்கை எடுக்கிறோம் என்று புதுக்கோட்டை துறை, திருவேங்கடம், காக்காத்தோப்பு பாலாஜி, இன்றைக்கு சீசிங் ராஜா, இதெல்லாம் அப்படி மறைக்கிறாங்க சொல்றீங்க. இன்னும் இருக்கலாம், அடுத்தடுத்து வரலாம், நமக்கு தெரியாது. ராமன் சிரிக்கிற, ராமன் சொல்லுங்க ஐயா. இல்ல சார், இந்த சீசிங் ராஜா வண்டி சீசாறது எப்படியாதுன்னு சொல்ல, இல்ல வண்டியை சீஸ் பண்ணி எடுத்து வரோம், சீஸ் பண்ணி எடுத்து டியூ கட்டாத வண்டிகளை, டூ வீலர், ஆட்டோ, ஃபோர் வீலர் சீஸ் பண்ணிட்டு வர்றது ஆங்கிலத்தில். அது வந்து ரவுடிங் இருந்தாதான் போய் சீஸ் பண்ணிட்டு வர முடியும், அவங்க தகராறு பண்ணுவாங்க. இப்ப ஒரு டீமா போய் பண்ணிட்டு வருவாங்க. அதனால அந்த தொழில் பண்றதுனால ராஜாங்கிற இவருக்கு பேருக்கு மேல இவருக்கு மூணு மனைவிகள் ஆந்திரால இருக்காரு. அஞ்சு அஞ்சா, சரி பரவாயில்ல, ஒரு தொலைக்காட்சியில் போட்டு தொலைக்காட்சியில் அஞ்சு மூணு. சரி, எப்படி இப்போ அவர் இல்லையே, இப்போ அதான் அவரை இது பண்ணிட்டாங்க. சரி சொல்லுங்க சார். பொதுவாக நம்முடைய நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் சில மனிதர்களுக்கு தான் செய்யக்கூடிய தொழிலை வைத்து புனைப்பேராக வைப்பாங்க. புனைப்பேராக வைப்பேன். இப்போ நம்ம பீர் குடிச்சாருனா பீர் பேர் வச்சு அது ஒரு பேரை வைக்கிறாங்க. இப்போ ஊர்னா ஊர் பேரை வச்சு ஒரு பேரை வைக்கிறாங்க. அது மாதிரி வெடிக்குண்டு டீல் பண்ணிட்டாங்கன்னா வெடிக்குண்டு பேரை வச்சு புனைப்பேரை வைக்கிறாங்க. புல்லட்டு வைக்கிறேன்னா புல்லட் பேரை வச்சு ஒரு புனைப்பேராக அட்டாச் பண்ணாக்குறாங்க. அது வந்து அவங்களுடைய ஒரு அடையாளமாக பண்ணுறாங்க. இன்றைக்கி கடந்த 26 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 148 என்கவுண்டர் போட்டிருக்கிறாங்க. 13 மாதத்தில் 17 என்கவுண்டர் போட்டுக்கிறாங்க. இந்த ரவுடிகளை வந்து ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்னு ரயில்வே கோச்சிங் ஏக்கு பெட்டி இருக்குல்ல, கம்பேர்ட் பண்ணுறாங்க. எஸ்டூ, ஆமாம், அது மாதிரி ஏசிக்கு வச்சா அப்படி, அது மாதிரி ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் தான். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏ கிளாஸ்னால் கமிஷனர் பார்வையில் இருக்கும், பி கிளாஸ்னால் இணையாளர் பார்வையில் இருக்கும், சி கிளாஸ்னால் துணை ஆயினர், டிசி பார்வையில் இருக்கும். சரி, இப்படி இந்த ரவுடிகள் எப்படி உருவாகிறாங்க? ரவுடிகளை உருவாக்குறது யார் காரணம்? இல்லை, அவங்க பிறக்கும் போதே அவங்க இது பண்ணிட்டாங்களா? இல்லை, ரவுடிகளை உருவாக்குது இன்றைக்கி இன்றைக்கு உள்ள நிலைமையில் சென்னையில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், புறநகரில் முழுக்க முழுக்க லேண்டு டீலிங்கு, பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் தான் மிகப்பெரிய ரவுடிகளை சாம்ராஜ்யமான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அப்படி ரவுடிகளை எப்படி உருவாக்குறாங்க? இன்றைக்கி சிறைச்சாலையில் ரவுடிகள் இருக்கிறாங்க, பிடிச்சி வைக்கிறாங்க. சிறையிலிருந்து அவங்க வெளியில் உள்ள ஆட்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏய், நான் வரக்கூடிய ஆள் வருவான், இத்தனை கூடி கொடு. அது நீட்டு பீடு பண்ண, சிறைச்சாலையிலேருந்தே செல்ஃபோன் வசதி, சிறைச்சாலையிலேருந்தே டிவி வசதி, எல்லா வசதிகளையும் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க? ஆனால் கடந்த 3 ஆண்டுகாலமாக இது வந்து இந்தியாவிலே அதிகமாக, அதாவது சிறைச்சாலை வந்து இன்றைக்கி அக்யூஸ்டுகளுக்கு மட்டுமல்ல மிகப்பெரிய ஜாம்பவங்கள்லாம் அது ஒரு ஒரு கவசமான ஒரு நிலைப்பாடாச்சு. ஆனால் அந்த காலத்தில் இருந்தவங்க என்ன, நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் ராஜாஜி, காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் கூட இருந்தார். ஆனால் அந்த நிலைப்பாடு இன்றைக்கு உள்ள 3 ஆண்டுகாலத்துலாம் முழுக்க 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 ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி எம்ஜிஆர் வந்து உலகம் சுட்டு வாலிபன், எனக்கு தெரியும் உலகம் சுட்டு வாலிபன் படத்தில் நம்பியார் ஒரு சீனில் வருவார். வரும்போது அந்த பெட்டியை குடிஞ்சொல்வார், பெட்டி உன்னுடைய இருக்கலாம், அதுக்குள்ள கோப்பு மக்களுடையது என்று எம்ஜிஆர் சொல்வார். அப்போது உடனே அவர் வந்து அந்த சண்டை நடக்கும், வாழ் சண்டை நடக்கும், சண்டை நடக்கும் போது எம்ஜிஆர் கையில் வந்து அந்த ஆயுதங்கள் எடு எடு உன் குத்துவாளைங்கள்வார். ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்தவரைக்கும் சினிமா படத்திலேயே கோலையை அடிப்பதில்லை, அவன் வீரனாக இருந்தாலும் இவர் சண்டை போடும்போது வாள் கீழே வந்தால் அந்த வாளை எடுத்துக்கொள், வா மோதி வா என்று சொல்வார். அப்படிப்பட்ட புரட்சி தலைவருடைய நல்லாட்சி, ஜெயலலிதா அம்மாவுடைய நல்லாட்சியில் இன்றைக்கு இந்த ஆட்சி வந்து மோசமான சூழ்நிலைக்கு காரணம். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், எங்கும் நிறைந்தான் இறைவன்போது எங்கே பதிலும் பெட்டிக்கடலையும் கஞ்சா, போதைப்பொருள், ரவுடிகள், ரவுடிகளுடைய வந்து முழுக்கனை தமிழ்நாட்டில் வந்து இன்னைப்போ சரி இன்றைக்கி ரவுடிகளை எங்கே ஒன்று போடுங்க, ரைட்டு ஓகே, ஆளும் அரசியலில் புகுந்து ரவுடிஷனுடைய பேக்கப் பேக்கப்பில் இன்னும் எவ்வளோ வர்த்தகம் ஏன்னா எவ்வளோ மேட்ரு நடக்குது, இதுக்கு என்ன வழி நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு இழு, அதாவது என்கவுண்டர் போடுங்க இன்றைக்கி, அது நீங்கள் குற்றவாளிகளை பிடிச்சி நீதிமன்றத்தில் விட்டு அவங்கள உண்மையை வரவழைச்சி ஒரு தண்டனை கொடுத்தால் ஓகே. அவசர அவசரமாக சில பேர்களை என்கவுண்டரில் போடும்போது அதில் பிறகு நட்சத்திர அந்தஸ்தரோட போலீஸ் அதிகாரி பாருங்கள், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வால்டர் தேவாரம், விஜயகுமார் அவர்கள், சைலேந்திர பாபு அவர்கள், இப்போ 4வது வரிசையாக நம்ம காவல்துறை ஆணையர் அருண் சொல்லியிருக்காங்க. அவர் வந்தோடனே போலீஸ், சைலேந்திர பாபு அந்த காலம் இங்கே இப்போ தானே போனோம். ஆமாம், அதில் என்னென்ன அருண் என்ன சொல்கிறார், எங்கள் போலீஸ் அவர்களுடைய ஸ்டைலில், ரவுடிகளுடைய ஸ்டைலில் நாங்கள் இது பேசுவோம். இப்போ வந்து நம்முடைய இப்போ அந்த அருண் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அருண் ஐபிஎஸ், அவர் சொல்ற நான் அவர்கள் பாணியிலே பேச, அது தவறான வார்த்தை இல்லையா, அவர்கள் பாணியிலே அப்பனா அரசியல்வாதி ராஜாராம் சார், அவர் உங்கள்ட்ட வரேன், அவர்கள் பாணியில் என்ன என்ன பாணி சொன்னது அவரு கவர்னர்
போலீஸ் கமிஷனர் ரொம்ப ஐயா அவர்கள் ரொம்ப கண்ணியத்தோடும் அப்படி கிடையாது. அதாவது எப்படின்னா இல்லை, அதாவது எப்பவுமே பொதுவாக யாராக இருந்தாலும் காவல்துறையை வந்து அது ஒரு கண்ணியமான ஒரு நிலைப்பாடு, கண்ணியமானதுதான், கண்ணியமான காவல்துறை அவருடைய சீருடையோ அவருடைய சிறந்த பணியோ இது வந்து ஏன்னா நாட்டுக்கு தேசத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸ்காட்லாண்டில் அடுத்தபடியாக நம்முடைய தமிழக காவல்துறை தான் சிறப்பாக செயல்படுகின்றது சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து சில வார்த்தைகள் வரும்போது இப்போ வந்து இப்போ ஆசீர்வாத் அவர்களை சொன்னார் பாருங்க, இது மாதிரி நீங்கள் யார் அதாவது பக்கா ரவடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் பின்படுத்தல வந்து உட்காந்துருக்கிறாங்க, சாதாரண சொக்கா ரவடிகளை பிடிச்சி நீங்கள் மாதிரி பண்ணால் என்ன அர்த்தமாகும்? இப்போ அந்த காக்கா தப்பு நிறைய ஒரு நிறைய பேர் அவர் சொல்ல திருவேங்கனை பிள்ளை பண்ண அவங்க அப்பா கஞ்சிக்கே இல்லாமல் இருக்கிறாருன்னு பண்ணுங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு வழிமுறைப்படுத்தி அவங்க மூலம் உண்மைகளை வரவழைச்சு பண்ணுங்கிறதே தப்பு, எப்படி பண்ண முடியும்? சட்டம் பண்ண சொல்லலையே, பண்ண சொல்லலதா, பண்ணுங்க பேசும்போது பண்ணுங்கன்னு யாரும் உயிரை எடுக்க முடியாது. உண்மைதான் சார், உச்சநீதிமன்றமே சில வழிகாட்டு சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த உயிரை எடுப்பதற்காக அல்ல அவங்கள எம் அதாவது அதாவது நீங்கள் வந்து ஒரு கண்டிங்க அதே தவிர அவங்க தண்டனை கொடுங்க. இப்போ குண்டர் சட்டத்தில் போடுறாங்க இல்லையா, ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பி உத்தரவு என்பதில் மாவட்ட கலெக்டர் ஆர்டர் போட்டால் அவங்களுக்கு குண்டாஸ். ஆனால் குண்டாஸில் போடுறது எல்லோரும் பாருங்கள் 100%-99% அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னிலே 3-4 மாதத்தில் ரெட்டு இதெல்லாம் உடச்சி எடுத்து வெளியில் வந்துடுறாங்க. அப்போ திரும்பவும் குற்றங்கள் அதிகமாகுது. அப்போ இந்த இப்போ கலாச்சாரத்தை ஒழிச்சு இறந்த உடனே ஒரே நாளில் 2500 சாரை அவரில் பிடிக்கிறீங்களா, இது எப்படி பிடிச்சிங்க? அம்சாங் படிகளில் உலகத்தில் இருக்கிற மொத்த ரவுடிகளும் பிடிச்சிருக்கீங்களா, இது எப்படி பிடிச்சிங்க? அப்போ அதுவரை இந்த ரவுடிகளை நீங்கள் எப்படி பண்ணி எப்படி பார்த்து பார்த்துட்டீங்க? அப்போ உங்களுக்கு தெரியாது ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடு தெரியாதா? ஆகவே மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு துறையில் ஒரு ஆட்சியாளர்கள் உங்களுடைய நிர்வாகத்தை நீங்கள் எப்படி பாடுகிறீர்களோ அதே போல் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்தல் பற்றினா மக்களையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அப்போ மக்களை பாதுகாக்க இல்லாமல் ரவுடிகளுடைய கைப்பாக இருந்தால் ஜனநாயகம் எப்படி ஒரு வளர்ச்சியான நிலைப்பாடு உருவாகும்? ஆசீர்வாதம் சார், இப்போது நாம் இப்போது காவல்துறை உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர் எல்லாம் பேசியிருக்கோம், நீங்கள் இப்போது இந்த விவகாரங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சொல்லுங்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்? ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவுபடுத்த வரணும். இந்த மாதிரி போலீஸாருடைய ஒரு பொதுப்பூச்சியில் எங்களை மாதிரி மனித உரிமை செயற்பாட்டாளர் குற்றச்சாட்டுனா ரவுடிகளை ஆதரிப்பவர்கள் என்கவுண்டரை ஆதரிப்பவர்கள் ஒரு குற்றச்சாட்டு எங்க மேல இருக்கு. சரி, நாங்கள் எல்லா போலீஸையும் அப்படி பார்ப்பதில்லை. நாங்கள் எங்களுடைய பார்வை என்னன்னா நேர்மையான போலீஸார் காவல்துறையில் இன்றும் உள்ளார்கள், நேற்றும் இருந்தார்கள், இனியும் இருப்பார்கள். ஒரே ஒரு விஷயம் பெருந்தன்மையா நான் சொல்வேன், தன் வாழ்நாள் முழுக்காக நேர்மையாக இருந்த ஈஸ்வரமூர்த்தி அங்கு பணி செய்து ஓய்வு செய்ய ஓய்வு பெற்றவர் இருக்கிறார். கண்ணப்பன் அப்படின்னு பலருடைய பெயரை என்னால சொல்ல முடியும், அவர்களால் தான் காவல் நிலையம் பாதுகாப்பார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல் நிலையம் எளிமையாக மக்களால் போய் சென்று வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காவல் நிலையம் எதுவுமே இல்லை. எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எந்த படித்தவரும் பயம் இல்லாமல் போயிட்டு வர மாதிரி எளிமையா தோழமையோடு இருக்கக்கூடிய காவல் நிலையமா நம்முடைய காவல் நிலையங்கள் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருவேங்கடம் என்கவுண்டரை வந்து திட்டமிடும் போது அதை மறுத்தவர் தான் ஒரு ஐஜி, அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அதனால அவர் இடமாற்றப்பட்ட ரெண்டு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா இப்ப அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுறது, ஐஜி பொறுப்புல இருந்தா கூட அவங்களுக்கு நெருக்கடி ஏற்படுறது. இப்படி நல்ல காவல்துறைகள் இருக்கிறார்கள், அது எந்த மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு என்கவுண்டருக்கு பின்னாடி சார் சொன்ன மாதிரி வந்து நீதிமன்ற நடவடிக்கை அப்படியெல்லாம் இங்க கிடையாது. 176(1)(a)ல வந்து ஒரு ஒரு காவல் சித்திரவதை இல்ல காவல் மரணம் என்கவுண்டர் நடக்கும் பொழுது வந்து நீதிபதி வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த மேஜிஸ்ட்ரேட்டை சந்திக்கிறதே பெரும் பாடா இருக்குது. விழுப்புரத்துல அற்புதராஜ் அப்படிங்கிற ஒருத்தருடைய சிறையில இறந்த வழக்கு, ராஜாங்கிற ஒரு கஸ்டோடியேட் வழக்குல மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கவே இல்லை, அவங்க மேல நாங்க புகார் கொடுத்துருக்குறோம், எங்க பிரச்சனையை கேளுங்க. என்ன புகார் கொடுத்துருக்கோம்னா, சந்தோஷ் எதிர் மதுரை மாவட்ட ஆட்சியர் உயர் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் 2 மருத்துவர்கள் விசாரணை செய்ய, 2 மருத்துவர்கள் போஸ்ட்மார்டம் செய்யணும், வீடியோ ஃபுட்டேஜ் பதிவு செய்யணும், அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம் முடிஞ்ச உடனே பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தரம் மறுக்கிறார்கள். ஒவ்வொரு வழக்குலையும் போராடிட்டு இருக்கிறோம். எங்களை என்கவுண்டர் நடந்த உடனே போலீஸ் என்ன செய்யுதுனா, இந்த பீப்புள்ஸ் வாட்ச்ல இருந்து யாராவது இங்க வர்றாங்களா மானிட்டர் பண்றதுன்னு உளவுத்துறை உட்கார்ந்துருக்காங்க. காவல் சித்திரவதைக்கு எதிராக இல்ல மனித உரிமை ஆட்கள் யாராவது வந்து பிரச்சனை பண்றாங்களான்னு எங்களை தடுக்கக்கூடிய வேலை எதுவும் செய்யறாங்க. நீதிமன்றமும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்ல, என்கவுண்டருக்கு பின்னாடி காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அதான் ஒவ்வொரு என்கவுண்டருக்கு பின்னாடியும் உயிரை கொடுத்து போராடுறோம் எங்களால் நிரூபிக்கிறதுக்கு. ஏன்னா இறந்தவர்கள் சாதாரண மனிதர்கள். ஒவ்வொரு என்கவுண்டருக்கு பின்னாடி இப்படி ஒரு பெரும் போராட்டத்துக்கு பின்னாடி தான் ஒவ்வொரு என்கவுண்டரையும் நாங்க வெளியில கொண்டு வரோம். எல்லா என்கவுண்டர்லையும் எங்களால தலையிட முடியல, ஏன்னா நாங்கள் ஒரு சிவில் சமூகம். இருக்கக்கூடிய வந்து மாநில மனித உரிமை ஆணையம் வந்து தலையிட மறுக்குது, அவர் சொல்றாரு மனித உரிமை ஆணையம்
18,000 வழக்குகள் நம்பர் ஆகாமல் மனித உரிமை ஆணையத்தில் இருக்குது. ஒன்னு ரெண்டு இல்லையா, நம்முடைய மாநில மனித உரிமை ஆணையத்தில் எண்ணிக்கை குறைவா சொல்ற 18,000 வழக்குகள் புகாரை நம்பர் பதிவு செய்யாம இருக்கிறாங்க மாநில மனித உரிமை ஆணையத்துல. எங்க போய் நீதியை கேட்பீங்க? மாநில மனித உரிமை ஆணையத்துல நீங்க புகார் கொடுக்க போனா கூட அந்த புகாரை எழுதித்தர ஆள் கிடையாது, புகாரை எழுதித்தர ஆணையத்தில் ஆள் இல்லை. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. இந்த நிலை வந்து மாறணும். ஒரே ஒரு சமீபமா காஞ்சிபுரத்துல மதிமுக கட்சியின் மாவட்ட செயலாளரா இருந்தவர் முன்னாடி வளையாபதி என்கிறவர் வந்து கொடூரமான சித்திரவதை. அவர் ஒரு கொலை வழக்குல கைது செஞ்சிருக்காங்க, அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஒரு காவல் ஆய்வாளருடைய கொலை வழக்குல கைது செஞ்சிருக்கிறாங்க, அவருக்கு வாங்கி கொடுக்கணும். அதுல மாற்றுக்கருத்தே இல்ல. சாத்தான்குளத்துல என்ன சம்பவம் நடந்ததோ அதே மாதிரி கொடூரமான சித்திரவதை. ஒரு 30 ஆண்டு பொது வாழ்க்கையில இருந்தவருக்கு இவருக்கே இந்த நிலைனா சாதாரண தலித்தருடைய நிலையை இஸ்லாமியனுடைய நிலையை நினைத்து பார்க்கும் போது அச்சமா இருக்கு, பயமா இருக்கு. ஏதாவது ஸ்பெஷலா வந்து சட்டம் இருக்குதானே? கிடையாது. எங்களுக்கு திமுக ஆட்சியா அண்ணாதிமுக ஆட்சியா என்று நாங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் கிடையாது. எங்களுக்கு சட்டம் ஆளுதா, இந்த சட்டத்தை யார் ஆளுகிறார்கள், சரியா ஆளணும். சக மனிதனை கொல்வதற்கு இந்த உலகத்துல யாருக்குமே உரிமை இல்லைன்னு நம்பக்கூடிய நபர்கள் நாங்க. சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க, ஒண்ணு இல்லை. ஒரே ஒரு செய்தி, ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரைட்டர் நினைச்சாருன்னா சுப்ரீம் கோர்ட் வக்கீல் வந்தா கூட அந்த வழக்கை உடைக்க முடியாது. அவர் எழுதக்கூடிய சார்ஜ் இட்டு அவ்வளவு பலம் வாய்ந்தது, அவ்வளவு நிபுணத்துவம் வாய்ந்தது. ஏன் அதை செய்ய மறுக்கிறாங்க? சிஸ்டத்துக்குள்ள நிறைய ஊழல், அட்ஜஸ்ட்மெண்ட், பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ், இதனாலதான் வந்து சிஸ்டமே க்ளோஸ் ஆகி அப்பாவிகளை சுடுவது, ரவுடிகளை உருவாக்கி அவன் பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அவனை சுடுவது போன்ற போக்குங்கிறது நம்முடைய சமூகத்துக்கு ஆபத்தானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்தானது. அசோதான் ரெண்டாவது இன்னும் இறுதி கருத்தை உங்கள்கிட்ட ஒரு முறை வர்றேன். இப்போ நன்றி, இணைப்பில் இருங்க. திரு ராமமூர்த்தி சார், நேற்று திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேற்று முன்தினம் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு, கள்ளச்சாராயம், 66 பேர் படுகொலை, விக்கிரவாண்டியில் கள்ளச்சாராயம், இப்படியெல்லாம் நாம் பேசுகிறோம். போதை கலாச்சாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, இது பயங்கரம். திருநெல்வேலியில் டிவிஎஸ் நகரில் ஒரு பையன், ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த பையன், அவனுடைய பூநூலை போய் அறுத்து, டேய் இனி மோன பூநூல் போட்டால் தொலைச்சி போடுவேன். இது என்ன சட்டம், என்ன ஒழுங்கு, நாடு எங்கே போகுது? நம்முடைய நிகழ்வுகளை பொறுத்தவரை எந்த சமூகத்திற்கும் அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது, எந்த கொள்கைகளுக்கும் ஜனநாயக ரீதியில் மனிதநேயத்தோடு நடக்க வேண்டும், எல்லா மத வழிபாடுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கே ஒரு சிறுவனை டிவிஎஸ் நகரில் பூநூல் போடக்கூடாதுன்னு மிரட்டியிருக்காங்கன்னா, அப்போ என்ன, எந்த அடிப்படையில் இவர்கள் மிரட்டினார்கள், என்ன ஐடியாலஜி இவர்களுக்கு? இல்லை, திமுகவோட அடிப்படை சித்தாந்தமே பிராமண எதிர்ப்பு, பிராமண துவேஷம்தான். அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரீதியாக தொடர்ந்து திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடந்த அரசும் சரி, இப்போது வரைக்குமே வந்து பிராமண துவேஷங்கிறது அவருடைய அரசியல் சித்தாந்தத்தினோட ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது. ஆக வந்து அவங்களுடைய ஆட்சி நடக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு வந்து தயங்காமல் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுறாங்க. இதே இது வந்து என்னன்னா, பூணூல் போடுறது தமிழ்நாட்டில் பிராமணர்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் போடுறாங்க. ஆசாரி மாதிரி போடுறாங்க, மற்ற எல்லாமே போடுறாங்க, விஸ்வகர்மா போடுறாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை போய் பேச சொல்லுங்க. ஸோ இவர்களுடைய இதெல்லாமே வந்து என்னென்னா, இவங்களோட வீரம் எல்லாமே வந்து என்னென்னா, ஸோ எதிர்ப்பே செய்ய முடியாத ஒரு சிறு பையன்கிட்டையோ இல்லை ஒரு வயதான முதியவர்கிட்ட வீரம். இதெல்லாம் வந்து நான் என்ன கேட்குறேங்க, முளையிலே கீழே வேணாமா? மயிலாப்பூரில் வயது முதிர்ந்த ஒரு பிராமணர் ஐயங்கார இதே மாதிரி நடந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்பு. ஆமாம், இன்றைக்கு ஒரு சிறு பையனை டிவிஎஸ் நகரில் நடக்குது. இதெல்லாம் சட்டம் ஒழுங்கில் சாதாரண விஷயம் சொல்ல முடியாது. இது ஒரு பெரும் சமூக கேடு. நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக கேடு. ஆனால் துரதிருஷ்டவசமாக இது நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக இதற்கான ஆதரவை நீங்கள் தரும்போது வந்து என்னென்னா, அது கீழே வந்து தரையில் வந்து எதிரொலி ஃபீல்டில் எதிரொலிக்க தான் செய்யும். ஸோ இதுக்கெல்லாமே வந்து என்னென்னா, இந்த கடந்த தேர்தலில் கூட, இந்த 2024 மே மாதம் நடந்த தேர்தலில் கூட, நாடு முழுக்க காங்கிரஸ் திமுக கூட்டணியுடைய பிரச்சாரம் வந்து என்னென்னா, மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புங்கிறத தாண்டி இப்போது ராகுல் காந்தி உலகம் முழுக்க போய் பேசுகிறாரே, காஷ்மீரத்தில் போயிட்டு உங்களுடைய தலையெழுத்து தீர்மானித்து வெளியில் போகலான்னு கேட்குறாரு. அப்போ காஷ்மீர் வந்து வேற ஒரு நாடுங்கிற மாதிரி தானே அவரும் பேசுகிறாரு. அவரை தானே பிரதமர் ஆக்கணுங்கிற முன்முயற்சியை வந்து திரு ஸ்டாலின் எடுத்தார். ஆக இன்றைக்கு வந்து அவர் வந்து அமெரிக்காவில் போய் பேசினதாகட்டும், ஐரோப்பாவில் போய் பல்வேறு இடங்களில் போய் பேசினதாகட்டும், எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்தியா ஒரு நாடு கிடையாது, பல்வேறு தேசங்கள் அடங்கிய ஒரு ஒன்றியம்ன்றாரு. திமுகவோட கொள்கையை அவருமே பேச ஆரம்பித்தார். கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லிட்டு இவர்
வள்ளுவர் சொன்னதை வந்து இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். திமுகவுடைய கொள்கை வந்து இப்போ நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சி அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறது, அது உலகம் முழுக்கமே வேற பரவிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் இப்போ இது சொல்கிறீங்களே, இல்லை இப்போ நம்ம ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அமெரிக்காவில் ஒரு கூட்டத்தில் வந்து திரு ராகுல் காந்தி பேசுகிறாரு, எதிர்க்க ஒரு சீக்கியர் அமர்ந்திருக்கின்றார். அவர்கிட்ட உங்கள் பேர் என்னன்னு கேட்டு, இது மாதிரி சீக்கியர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து தலைப்பாகையினுடன் கையில் அந்த கடாவுடனும் கிருப்பானுடனும் போய் குருத்வாராக்குள் போக முடியாது அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமை எங்கேயாவது இருக்குதா? அது அது ஒரு நிலைமை இருக்கு. எந்த ஊரில்? இல்லை இப்போ நீ அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. நான் அதையும் சொல்கிறேன், திரு ராமமூர்த்திட்ட தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கை பேசி கொண்டிருக்கிற போது நீங்கள் இந்தியாவினுடைய மிக முக்கிய ஒரு அரசியல் கட்சி வெளிநாட்டில் போய் பேசுவதையும் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் அதையோடு ஞாபகம் ஒன்று பறக்கணும். இந்த விவாதத்திலே ஹரியானாவுடைய முதல்வரிடத்திலே கேட்கிறார்கள், ஐயா மாட்டுக்கறி தின்றவர்களே சாகடித்து போட்டார்களே என்று கேட்கின்ற போது சைனி சொல்கிறார், அது கொல்லப்பட வேண்டிய விவகாரம் என்று நான் சொல்லாவிட்டாலும் மக்களின் உணர்வுகளில் தான் இது நடந்திருக்கிறது, இதை கூட்டுக்கொலை என்று சொல்லாதீர்கள், இது மோப் லிஞ்சிங் அல்ல என்று பாஜகவினுடைய முதல்வர் சொல்வதும் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நான் சொல்வது உங்களுக்கு புரியும், நாங்கள் விவாதத்தை முன்னெடுக்கின்ற போது அரசியல் கட்சியை பார்க்க மாட்டோம். பாஜகவினுடைய முதல்வர் இந்த படுகொலையை நியாயப்படுத்துகிறார் என்றால் எதுவும் எல்லாம் தவறுதான். நாங்கள் எல்லா அரசியல் கட்சியும் தவறுதலாக தான் பேசினால் பேசி முடிஞ்சுத்தான் ஆக வேண்டும். ஆகவே தான் நாம் சொல்கிறோம், தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால் திரு ராமமூர்த்தி அவர்களிடத்தில் இந்த பூநெல் விவகாரத்தை அவ்வளோ எளிதாக முதலமைச்சர் அவர்களிடத்துலேருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? அவர் வந்து அந்த மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் வந்து அந்த அசோக் நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசினதுக்கு அவர் அமெரிக்காவிலிருந்து அறிக்கை கொடுத்தாரு. மந்திரி போயிட்டு ஏ அவர் பேட்டர் ரவுடி மாதிரி ஆகிட்டார் திரு மகேஷ் பொய்யாமொழி. ஏன் ஏரியாவுக்கு வந்து ஏன் ஆலையா நீ மிரட்டுறியான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவர் மந்திரியா இருக்காரா? பேட்டர் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, என்ன பண்ண முடியும்? அந்த மகாவிஷ்ணுவை கைது பண்றதுக்கு வேண்டி கிட்டத்தட்ட 200 காவலர்களை நீங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க. ஆனா உங்களால் இன்றைக்கு தேதி வரைக்கும் வேங்கை வயல்ல வந்து அந்த குற்றச்செயலை செய்தது யாருக்கு கண்டுபிடிக்க முடியல. கள்ளக்குறிச்சியில் அவர் நண்பர் சொன்ன மாதிரி அதை கள்ளச்சாராயம் யார் காய்ச்சினாங்க, யார் வித்துனாங்க, இன்னைக்கு தேதிக்கும் வரைக்கும் வரல. திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு பிஹெச்னுடைய டாக்டராக இருக்கிறவங்களோட ஒரு மகன் அங்கே இருக்கிற அந்த விடுதியில் இருக்கிற பெண்கள் பெண் குழந்தைகள்கிட்ட வந்து பாலியல் அத்துமீறல் ஏற்படி போக்சோ கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதை பற்றினா ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது இன்னும் உறுதிப்பட வரல. திரு அன்பீஷ் மகேஷ் பொய்யாமொழியினுடைய உதவியாளர் ஒருவர் மீதே இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு, அதை மறைப்பதற்காக தான் இந்த மகாவிஷ்ணு வந்து இந்த மாதிரி. ஆக ஒரு குற்றச்செயல்களில் உங்களுடைய கட்சிக்காரர்களை ஈடுபடுறாங்க, இல்லை உங்கள் உதவியாளர்கள் ஈடுபடுறாங்க, அதை மறைப்பதற்கான வேறு ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. இன்றைக்கு இந்த என்கவுண்டர்களை வந்து என்னென்னா மக்கள் யாருமே இதை எதிர்க்கலை அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அரசியல் தோல்விகளை மறைக்க பார்க்குறீங்க, அது நடக்காதுங்கிறதான் விஷயம். பேசுவோம் காவல்துறையுடைய ஆணையாளர் ஐயா ராஜாராம், இப்போ நிறைய விஷயத்தை நம்ம பேசுகிறோம், தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு பேசுகிறோம், என்கவுண்டர் பேசுகிறோம், சமூகங்களுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பது இந்த பூநூல் அறுப்பு பல விஷயங்களில் ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. நான் அரசியல் கட்சிகள் என்று திமுகவுக்கு எதிராக பேச வேண்டும் என்று அல்ல, ஆதாரப்பூர்வமாக ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரே படுகொலை செய்யப்பட்டார் காலை 11 மணிக்கு மணல் மாஃபியாக்களால். என்ன நடக்குது? திரு தோழர் ராமமூர்த்தி அவர்கள் பல விஷயங்களை சொன்னாங்க, நம்முடைய மனிதநேய அமைப்பினுடைய கண்காணிப்புத்துறை தோழர் ஆசீர்வாதமும் சொன்னாங்க. இப்போ இந்த என்கவுண்டர் விவகாரத்தில் இன்று வரைக்கும் விடியாத ஒரு விவகாரமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. நிறைவு கருத்து வைங்க. அதாவது இந்த 850 பேர் சொன்னாங்க. ஆமாம், காவல்துறையில் உள்ள கருப்பாடுகள். ஆமாம் ஆமாம், அது உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் உளவுத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எந்தெந்த வகையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இதை மாதிரி போதைப்பொருள் எடுப்பவங்க கூட எந்த வகையில் லிங்க் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தால் தான் மற்றவங்களுக்கு பயம் இருக்கும். ரெண்டாவது, இந்த 10% கருப்பாடுகள் பண்ணுற வேலையினால மொத்த ஒட்டுமொத்த காவல்துறைக்குமே கெட்ட பேராகுது. கண்டிப்பாக இது வந்து ஐயா ராமமூர்த்தி சொல்கிறாங்க. ஆமாம், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நானும் காவல்துறையில் வேலை பார்த்தனால கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் வந்து நிச்சயமாக அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணும். எந்த வகையில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை இனிமேல் யாரும் இது மாதிரி அவங்க கூட பழக்கம் வச்சுக்கக்கூடாது. சென்னை மாநகரத்தில் 3 AC 30 other ranks இதை மாதிரி இவங்க கூட பழக்கம் இருக்குன்னு சொல்லி மாற்றினாங்க சென்னையில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போது இந்தியா தமிழ்நாடு முழுக்குமே 850 பேர் சொல்கிறாங்க. நிச்சயமாக அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. காவல்துறை வந்து எல்லாராலும் பாராட்டப்படணும், அவங்களோட செயல்களால் பாராட்டப்படணுமே தவிர மக்களுக்கு ஒரு அதிகரமாக நம்பிக்கை. ஆமாம், நம்முடைய தோழர் இப்போ சார் சொன்னாங்க வந்து ஒரு ஈஸியாக வந்து அவர் ஆசீர்வாதம் சார் சொன்னார் நினைக்கிறேன்.
காவல்துறையை வந்து ஈஸியாக அணுக முடியல அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காவல்துறை வந்து உங்களுக்கு நண்பன், உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும், பொதுமக்களுக்கு வந்து அவங்க பாதுகாப்பாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கணும். அதில் மாற்று கருத்து இல்லை. ராமன் சார், உங்களுடைய கருத்து. அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கு உள்ள பேசல அண்ணன் நம்ம மூணு பேரும் எல்லாருமே நான் சொன்னதெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கரெக்டாக உள்ள இருக்குது. நாடு முழுவதும் பாலியல் சீண்டல் போ, நாளுக்கு நாலு பிள்ளைங்களை, பெண் பிள்ளைகளை பெற்றவங்க இப்போ மடியில் நெருப்பக்கிட்டு போட்டு பள்ளிக்கூடத்தில் போனால் அப்படி, வேலைக்கு அனுப்புனா அப்படி, எல்லா இடத்துலையுமே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு கலகலப்பான ஒரு பதப்படப்பான ஒரு சூழ்நிலையில் உருவாயிடுச்சு. ரவுடிகள் தொல்லைகள், அது மாதிரி வீடெல்லாம் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இங்கே பூட்டிக்கிட்டு இங்கே அடுத்துட்டு போய் வீட்டில் வந்தால் வீடு உங்கள் பேரில் இருக்குதா, பூட்டு உடஞ்சிருக்கான்னு ஆண்டவனுக்கே வெளிச்சமான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. காரணம் என்றால் இந்த முறை முதலமைச்சர், அதாவது இன்றைக்கி ஜெய ப்ளஸ் தொலைக்காட்சியில் 100% விவாதம் நடந்தது அத்தனையுமே அரசுக்கு ஒரு கோரிக்கை தான். அதாவது கோரிக்கைன்னா இந்த தவறுகள் நடக்குது சுட்டி காட்டுறோம், இதையாவது அரசாங்கம் அதை பார்க்கணும், என்ன நடக்குது, எதுக்கு சொல்கிறாங்க. ஒரு மணி நேரம் இன்றைக்கி காவல்துறையில் இன்றைக்கி இந்த என்கவுண்டர் மேட்டர்லாம் சொல்கிறோம்னா அதில் நிறை குறை எல்லாமே அலிசி ஆராய்ந்து தான் அனலிஸ் என்பது. ஆனால் காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் செட் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் டிஜிபி இருக்கிறாங்க, முதலமைச்சர் இதை வந்து இன்னுமே வந்து ரொம்ப மெத்தனமாக இருந்தால் தமிழ்நாட்டு 8 கோடி மக்களுடைய நிலைப்பாடு என்ன, மக்களுடைய நிலைப்பாடு என்ன, கம்ப்ளீட்டாக பள்ளிக்கூடத்தில் போனால் பெட்டிக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டு போதே, கஞ்சா சாக்லேட்டு எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல போனாலும் மக்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு பயணமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. ஆகவே மக்களின் மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறைச்சாலைகளில் நிச்சயமாக அதை அறச்சாலையாக நீங்கள் ஆக்க வேண்டும். ஆன்மீக சிந்தனை நாட்டுக்கு பாடுபட்ட தேசத்தில் வரலாறுலாம் நீங்கள் கொடுங்க. ஏன்னா சாதாரண ஒரு கைதி வந்து ஜெயிலில் போனால் வெளியில் வரும்போது மிகப்பெரிய ரவுடிகளாக வருவாராங்க. சாதாரண ரவுடி வந்து எப்படி அரசியலுக்கு சேஃப்டிக்காக கட்சியில் சேர்றாங்க, கட்சியில் சேர சேர பணம் கொஞ்சம் சம்பாதிச்சு பெரிய ரவுடி ஆகிறாங்க. பெரிய ரவுடினா கவுன்சிலர் முதல் தலைவர்கள் எல்லா நிலைப்படுறோம் போது அப்போ மக்களுக்கு என்ன சேஃப்டி? இன்றைக்கி நீங்கள் ரவுடிகள் ரவுடிகள்னு சொல்கிறீங்க, ரவுடிகளை உருவாக்குறது யார் காரணம்? ஆனால் அதனால் இதெல்லாம் வந்து கடந்த இதுக்கு முன்னால் விட கடந்த இந்த 3 ஆண்டுகளில் இதெல்லாம் உச்சத்தில் இருக்குது. ஆகவே மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மக்கள் சுபேட்சமாக வாழ வேண்டும். ஏற்கனவே நீங்கள் விலைகளை ஃபுல்லாக ஏற்றி மக்கள் வாழ முடியாத சுற்றுலா தூரங்களை அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ரவுடிகளையும் நிறைய பிரச்சனைகளும் உருவாக்கும் போது மக்களுக்கு வாழ்க்கை கேள்விக்குறி என்ன? ஆகவே காவல்துறைகள் வந்து எப்பேற்பட்ட அண்ணன் ராஜாராமன் சொன்ன மாதிரி காவல்துறையில் இருக்க கருப்பாடுகளையும் களைய வேண்டும். களைந்தால் தோழர் ராஜாராம் ஐயா அவர்கள் சொன்னாரு, காவல்துறை சிறப்புமிக்க அதிகாரிகளை தியாக மரம் தியாக சீலர்களை அவங்க அவர் சொல்றது 850 பேரால கிட்டத்தட்ட தூக்கம் கிடையாது, ஓய்வு கிடையாது, குடும்பத்தோட ஒரு வீட்டு நிகழ்ச்சி கூட, அதாவது ஒரு திருமண நிகழ்ச்சி கூட அவங்களால போக முடியாத சூழ்நிலைக்கு அந்த துறை வந்து. ஆனால் அது யாரோ சில கருப்படைகள் செய்யறனால் ஒட்டுமொத்த அந்த சமூகத்துக்கும் பாதிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை வருகின்றது. இதையும் இப்போ வந்து முதலமைச்சர் இன்முகத்தோடு செய்து எதிர்காலத்தில் வந்து சட்ட ஒழுங்கை காக்க வேண்டும், ரவுடிகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஆசீர்வாதம் சார், இப்போ இந்த ரவுடிகளுடைய பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், உயர்காவல்துறை அதிகாரிகளோடும் அடிமட்டத்தில் இருப்பவர்களும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறார்கள். போதை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஜாஃபர் சாதிக் விஷயத்தை கூட நம்முடைய தோழர் ராமமூர்த்தி அவர்களும் சொன்னார், வழக்கறிஞர். பல கட்சிகளில் இருக்கிறார்கள், இந்த கட்சி அந்த கட்சி என்று அல்ல. நான் உங்களிடத்திலே கேட்பது, நீங்கள் அவர்களுக்காக அல்ல, நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையினர் மக்கள் கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கினாக ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. அதை தாண்டி இது போன்ற விவகாரங்களில் கூட்டுச்சதி எங்கே நடக்கிறது என்றால் சிறைக்குள் தான் நடப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் இணைத்து உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லுங்கள். தமிழ்நாட்டு இன்றைக்கு ஆபத்தான போக்கு, 13 மாதங்களில் 12 என்கவுண்டர்கள், இதை முடிவுக்கு கொண்டு வர என்ன செய்யலாம்? 2018 சென்னையில் விக்னேஷ் என்கிற பையன் காவல் நிலையத்தில் அடித்து கொலை செய்யப்படுகிறான். அதை ஒட்டி ராஜசேகர் என்கிற ஒரு இளைஞன் புரட்டூர் காவல் நிலையத்தில் அடித்து கொலை செய்யப்படுகிறான். அப்போ சட்டமன்றத்தில் வந்து அவர்கள் குற்ற பின்னணி உள்ளவர்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எங்களுடைய அறிக்கையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார். தவறான தகவலை காவல்துறை எங்களுக்கு சொல்லிவிட்டது, இனிமேல் தமிழ்நாட்டில் காவல் நிலைய சித்திரவதைகளோ மரணங்களோ எதுவுமே நடைபெறாது என்ற உத்தரவாதத்தை 2018 சொன்னார். அதன் பின்பு டிஜிபி அன்னைக்கு இருந்த சைலேந்திர பாபு வந்து 41 கட்டளைகள், ஒரு கைது செய்யப்படும் போது எதெல்லாம் பின்பற்றணும், ஒரு 41 கட்டளைகள் அவர் வந்து அறிவிச்சார். இதெல்லாம் காவல்துறை பின்பற்றணும்னு முதல்வர் சொன்ன விஷயத்தையும் சரி, டிஜிபி சொன்ன விஷயத்தையும் சரி, தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. அதுக்கப்புறம் சமீப காலமா நிறைய பேர் பாத்ரூம்ல வலிக்கு வலிக்கு விழுந்தாங்க. நீங்க எல்லாருமே பத்திரிகையில செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன காரணம்?
இங்க வந்து போலீஸ் கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் வந்து சட்டத்தை பாதுகாக்க முடியும், குற்றத்தை குறைக்க முடியுங்கிற ஒரு பொது புத்தி இருக்குது. சரி, நீங்க நீங்க சொல்வதைவே ஏற்றுக்கொள்வோம். இப்ப ஒரு 200 மேற்பட்டவர் வழுக்கி விழுந்தாங்க, கைய கால அடிச்சு முறுக்கி போலீஸ் கேட்ட பாத்ரூம்ல வழுக்கிட்டாரு, ஓடும் போது கீழே விழுந்தாருன்னு ஒரு பொய்யான கதையை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, குற்றம் குறைந்ததா? இப்ப காவல்துறையினுடைய வன்முறை அடுத்த கட்டத்துக்கு மாறி இருக்கு. என்ன மாறி இருக்குது? இப்ப வழி கொடுக்கறதெல்லாம் இல்ல, புடிச்சதுக்கு அப்புறம் சொல்றது. 22 கோவையில ஒருத்தர சொல்றாங்க, நான் சமீபமா இருக்கக்கூடிய செய்தியை, 22 கோவையில ஒருத்தர சொல்றாங்க, 23 சென்னையில காலையில என்கவுண்டர், மதிய திருச்சியில ஒருத்தர சொல்றாங்க, சுட்டு குடிக்க புடிச்சதுக்கு அப்புறம் சுடுறது, அதுக்கப்புறம் ஓடும்போது சுட்டம்னு வலிக்கி விட்ட கதை மாதிரி இப்ப சுட்டு பிடிக்கிற கதை மாதிரி என்கவுண்டர் நடக்கிறதே. குற்றங்கள் குறைந்ததா தமிழ்நாட்டில்? குற்றங்கள் குறைந்ததா? அப்படி குற்றங்கள் குறைந்ததற்கான ஏதாவது அறிகுறி இருக்கா? குற்றங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. வன்முறையால் எப்போதும் வன்முறையை தீர்க்க முடியாது. இது போன்ற காவல்துறை செய்யறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, புலன் விசாரணையில் காவல்துறையுடைய நிபுணத்துவம் குறைஞ்சுகிட்டே போகுது, அவங்களுடைய அறிவியல் ரீதியான விசாரணை குறைஞ்சுகிட்டே போகுது. நாங்கெல்லாம் அக்கறை எடுக்கிறோம், காவல்துறை நிபுணம் சும்மா காட்லாண்டு நம்ம சொல்றதுல ஒண்ணு வாயில பெருமை கிடையாது. நிபுணத்துவத்தோடு காவல்துறை விசாரணை செய்யணும், அறிவியல் ரீதியான விசாரணை செய்யணும். அதெல்லாம் முடியாது, நீ வந்து பாரு அப்படின்னா வன்முறை செஞ்சுதான் ஒரு உண்மையை கொண்டு வர்றதுக்கு காவல்துறை எதுக்கு? அது யார்கிட்ட கொடுத்தாலும் அந்த வேலையை செய்வாங்க. அப்ப காவல்துறைக்கு மனித உரிமை சார்ந்த கல்வியை தமிழக அரசு தொடர்ந்து கொடுக்கணும். அந்த புரிதல் கிடையாது, வெறும் பாடம் கிடையாது. எனக்கு மனித உரிமையின் மீது என் வாழ்வியல், சக மனுஷன் எந்த சாதிக்காரன் எந்த மதத்துக்காரன் பாதிக்கப்பட்டாலும் நாங்க ஓடி போய் நிக்கிறோம். ஏன்னா அதனுடைய வாழ்வியல் சாதி மதம் இருக்கிறது இல்ல, எங்க ரத்தத்தோட ஊறி இருக்குது. அந்த பாதை காவல்துறைக்கு வரணுங்கிறத எங்களை போன்ற நபருடைய வேண்டுகோள். நாங்க இவ்வளவு உயிரை கொடுத்து ஒவ்வொரு வழக்குக்கு பின்னாடி எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியும். அதனால காவல்துறைக்கு மனித உரிமை சார்ந்த புரிதல் கல்வியை தமிழக அரசு தொடர்ந்து வழங்க வேண்டுகிற வேண்டுகோளை வைக்கும். ஆசீர்வாதம், ரொம்ப உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. எமது நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்ட மக்கள் கண்காணிப்பதின் ஒருங்கிணைப்பாளர் நன்றி ஐயா ராஜாராம் அவர்களும், நம்மோடு பேசிய வழக்கறிஞர் ராமமூர்த்தி ராமன் ரொம்ப தெளிவாக உணர்வு பூர்வமாகவும் உண்மை பூர்வமாகவும் தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்பு குறித்து எமது அரங்கத்துக்கு வந்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமாக நன்றி. நேர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.